வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, காலிஃப்ளவரில் ஒரு டிஷ் பண்ண போகிறோம். இந்த டிஷ் பேர் வந்து ஹரியாலி கோபி. இப்போ இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் காலிஃப்ளவர், ஒரு கைப்பிடி அளவு கருகப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருகல், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன், மூணு பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு சோம்பு வெங்காயம். இப்போ காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணுறதை பற்றி சொல்லிடுறேன். சுடுதண்ணியில் வந்து போட்டால் சரி வராது, அந்த பூச்சியும் சேர்த்தே இதாயிருது. அதனால் சாதாரண தண்ணியில் கொஞ்சம் உப்பும் மஞ்சப்பொடியும் போட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு நீங்கள் கழுவி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லா ஆயிரும். இப்போ 65 போடுறது கூட சுடுதண்ணியில் போட்டால் ஒரு மாதிரி கிறிஸ்பஸ் வராமல் சதசதன் ஆயிருது. அதே 65 கூட இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த ஹரியாலி கோபியே வந்து க்ரீனிஷாக இருக்கணும். அதனால தான் நம்ம வந்து பச்சை மிளகாய், கருகப்பிலை, மல்லி எல்லாமே க்ரீனாக போடுறோம். இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா சப்பாத்தியோடையும் சைட் டிஷ் ரொம்ப நல்லா, சப்பாத்திக்கும் சைட் டிஷ் நல்லாயிருக்கும். சாதத்துக்கும் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைக்க வேண்டிய பொருட்கள்லாம் அரைச்சிட்டு வந்துடுவோம். தேங்காய், மல்லி இலை, கருகப்பில, பச்சை மிளகாய், இந்த பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். சோம்பு போட்டு தாளிச்சுட்டு சோம்பு பொரிஞ்ச உடனே இந்த வெங்காயத்தை பொடி, இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துடலாம். அப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிக்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து இதில் காலிஃப்ளவர் அந்த எண்ணெயில் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே காலிஃப்ளவரை நம்ம நல்லா வதக்கணும். எண்ணெயில் காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. ஒரு 3-4 நிமிஷம் வதக்கியாச்சு. நல்லா வதங்க உடனே இப்போ நம்ம அரைச்சி வச்சுல அதில் சேர்த்துடணும். லேசாக தண்ணி தெளித்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும். இடையில ரெண்டு தடவை எடுத்து கிளறி விட்டுருக்கேன். இப்போ 7 minutes ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ அப்படியே கருவேப்பிலை கொத்தமல்லி வாசத்தோட கபகமான ஹலியாடி ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த ரெசிபி வந்து எங்கள் அக்கா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க.